உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய kannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. அந்த படத்தை பார்த்து சார், நான் இவ்வளோ பிரம்மாண்டமாக பட்டிருக்காங்க. ஒரு வசதி கிடையாது சார், லைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அது அது நான் பார்த்தேன், அந்த லில் இமால் இருக்கு, அது நான் அந்த நான் சிங்கிற வாய்ஸ் ஆனால் தலைவன் அடிச்சு விட்டு பிரம்மாண்டத்துக்கு உச்சம் சார். அந்த படம் ஒரு பீஜம் இருக்கும், பன்சாய் அதை படம் பீஜம் இருக்கும், தந்த எக்ஸ்டன் பண்ணி வாசி அந்த ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணி வாசிச்சிருக்காங்க. அது ஸோ அதெல்லாம் பார்த்து வந்திருக்காங்க. விஜயகாந்த் சாரோட ஃபைட்லாம் நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுவே எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஜூடரத்ன மாஸ்டர், சிம்பு சப்ளையர் மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து நம்ம விக்ரம் தர்மா, இவங்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதோட இன்னொரு விஷயம்னா அதெல்லாம் பிரேக் பண்ணது எங்கே குருநாத் அடித்தா 10 பேர் பார்ப்பான். அது அப்படி முட்டு தூக்கிட வரும், அது எப்படி ஏன்னா எனக்கு அது அது என்ன சொல்ல நாங்கள் நான் சொன்னோம் அடிக்கானே இது ரொம்ப நாள் ஓடாதுன்னு ரொம்ப அடிப்பது. ஏன்னா இங்கே வந்து பிரபு சார் மட்டும்தான் 10 பேர் பார்ப்பான், இங்கே வந்து இவர் வழி நடத்துகிறதுக்கு 10 பேர் பார்ப்பான். ஏன்னா ராமராஜ் மட்டும்லாம் 10 பேர் பார்க்கலான்னு நமக்கு அது லக்குங்க. அவர் வந்து ஹிந்தி போயிட்டார், இது அது நல்லா அதெல்லாம் எனக்கு பிடிச்ச மாஸ்டர் சாமான். ஜாக்கி சான் படம் நிறைய பார்ப்பேன், ஒரு காமெடி சென்ஸ் நிறைய தான் இருப்பேன். அதே மாதிரி நான் என்கிட்ட இருக்க நீங்கள் ரெஃபரன்ஸ் சீடி விட்ட ஒரு 1 லட்சம் சீடி இருக்கு டிவிடிஸ். எல்லாம் ஒரிஜினல் சார், அப்போவுமே 5000-10000 ரூபாய் சார் ஒரு டிவிடி ஒன்று, 1 லட்சம் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். இது இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அவ்வளோ படங்கள் பார்த்துருக்கேன் சார் நான். ஒரு ஒரு அதாவது நான் புக்கு நம்ம எப்படி நான் வந்து எனக்கு புக்கு படிக்கிற அனுபவம் ரொம்ப கம்மி சார் இருக்கு. கேள்வி கேட்டு நான் ஒரு வருஷம் சொன்னீங்கன்னா அதுதான் பதிஞ்சிடும். அதனால் படம் பார்த்துட்டா அப்படியே அப்சர்வ் ஆகிடும். ஏதோ ரெஃபரன்ஸ் வரும் எனக்கு. அப்போது நம்ம இப்படி ஒரு படம் பார்த்தோம்னா எட்ரா புக் எடுத்து சொல்லி பார்த்தா இது இதை இப்படி உள்டா பண்ணி அடிச்சா ஒர்க் அவுட் ஆகிடும். அதுமாதிரி நிறைய படம் நான் பண்ணிக்கேன். அது நீங்கள் வந்து இது இப்போ பெண்ணின் மீது தொட்டில் ஒரு ஒரு அது ஆக்சுவலாக அது எங்கே அந்த ஃபைட்டை எடுத்தேன்னா நான் வந்து ஒரு ஜெட்லியோட படம் லூந்து அவனை அடிக்கவே முடியாது. அதுக்காக பிரபுதேவா வந்து உள்ளே ஃபைட் பண்ணுவார். ஒரு ஒரு செட்டுக்குள்ளே வாட்டர் லீக் ஆகும், பிளாஸ்மெண்ட் உடஞ்சிருக்கும், அதுக்குள்ளே பூந்து அடிப்பார். அந்த ஃபைட்டில் பெரிய பேர் வச்சேன் எனக்கு. ஸோ ஒரு படத்தை ரெஃபரன்ஸாக எடுத்தது மாத்திரத்தை இப்போது அது வந்து திருடுறது கிடையாது, அது வந்து காப்பியெலாம் கிடையாது. நான் அதை வந்து ரெஃபரன்ஸாக ஒரு அது ஒரு இன்ஸ்பயர் எடுத்துக்கிறேன், அது ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அதுமாதிரி நிறைய ஆங்கில படங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி இந்தி படம் ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த பிரம்மாண்டம் அந்த ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு, அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு காம்பாக்டாக இருந்தோம், ஏன்னா மலையாளம் காம்பாக்டாக இருந்தது. இப்போ தான் பிரம்மாண்டத்தை வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு காஸ்டிங் கம்மினால எல்லாம் ஜூம்லேயே வேலை செய்வாங்க, டெலி டெலிலே வேலை பண்ணுவாங்க. இவன் டெல்ல பேசுவான், இவன் தெரியும் ஜாகிரஷன் இங்கே பேனிங், அதாவது ஒரு அடைச்ச மாதிரியே பண்ணுவாங்க. அப்புறத்துக்கு அவங்களுக்கு அது வச்சா டக்குன்னு வைக்கணும்ல, அது ஒன்று அது இருக்காது. அது நம்மகிட்டே கொஞ்சம் இருந்தது, இப்போ கொஞ்சம் இப்போ மாறிடுச்சு டோட்டலாக. தெலுங்குல இப்போ எப்போ வைட் ஃப்ரேம் தான் அப்புறமா ஹிந்தியில் முன்னாடியே வைட் ஃப்ரேம் தான் சார், அழகாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கோப் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், 100 குதிரை தரத்தில் ஓடி வந்திருக்கும். ஸோ அந்த அதான் எனக்கு ரெஃபரன்ஸ் எல்லாமே பழைய படங்கள் இன்னும் நிறைய பார்ப்பேன் சார். ஷோவில் கூட நான் பார்த்தேன். அது என்ன அந்த காலத்தை எப்படி மேக் பண்ணிருக்காங்க என்ன சார், இன்றைக்கி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது சார் நமக்கு. அது அது இல்லாமல் இவங்க எப்படி இவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு எனக்குள்ள ஒரு மிராக்கல் இருக்குது சார் எனக்கு. அது அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்றது அதை ஒரு அனலைஸ் பண்ணிட்டுருக்கேன் சார். ஆமாம் ஆமாம். உங்களுடைய சண்டை காட்சி எல்லாத்தையும் கொஞ்சம் நகைச்சுவையும் கலந்துருக்கு. ஆமாம் ஆமாம். எங்கே அது சேர்த்திங்க? அரண்மனைக்கிளி படம் பண்ணும்போது ஒரு டெம்பிள் ஃபைட் இருக்கும் சார், ராஜீவ் சார் அது கோயிலில் ஷூட்டிங்கு. அப்போது பொண்ணுகள் இருக்குமே சீனு, அதில் ஃபைட்டை சிடிப்பாங்க, அவனை ஃபைட்டை ஆளுங்க வந்து கொடுக்கணும், சண்டை நடக்கும். அப்போது அதில் எந்த ஒரு சீன் நடிக்கணும்னு சொல்லிட்டார். அவன் நான் நடிக்கிறேன் ஓகே சிலேஷ் போனேன், அடிச்சு தூக்கி போட்டு போட்டவர் போட்டோம் காலையில் கொடுக்கணும், அண்ணா நான் அடிக்க விட்டுருக்கேன் அப்படிமாதிரி வந்துடா அப்படிமாதிரி. அண்ணா கோயிலில் சோறு போகிறாங்கன்னு சொன்னாங்கண்ணே, அதான் உணர்ச்சிப்பட்டு வந்துட்டேன், ஆனால் இங்கே வந்து தெரியுது உங்கள்கிட்ட உதவாங்க போகணும்னு வச்சு நான் வரேண்ணே அப்படின்னு சொல்லுவேன். வரேன் போடா அப்படி பாரு, அப்படி போயிட்டு டபக்குன்னு ஓடி வந்து கையை பிடிச்சி செம கட்டை அப்படின்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, புரிதுங்களா உங்களுக்கு செம கட்டைன்னு சொன்னேன்னா என்னோட உன்னிட்டே சிரிச்சு
ஏன்னா அவர் கட்டு பஸ் தான் இருப்பார் அவர். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த படத்தில் நடிக்க வச்சு ரவிக்குமார் அப்படி லீடு நடிக்கனாவே ஆகிட்டேன். லீடு நடிக்கிறது இப்போ கூட இந்த எதற்கும் தெரிஞ்சவரை ஒரு ஆக்ஷன் சீன் எடுக்க கூப்பிட்டாங்க, சும்மா கூப்பிட்டாங்க போய் பண்ணி கொடுத்த நான் ஒரு டைலாக் இருக்கேன், ஏ மாஸ்டர் பேச சொல்லிட்டு பார்ப்பேன், அது கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆகிற கேரக்டராக இருக்கணும், ஏதோ ஆக்சிடென்ட் பிழைக்கவே பிழைக்காது, அது த்ரில் இருக்கணும்னா சார். இப்போது அது 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 நகைச்சுவை ஒன்றுன்றது சார். எப்பவுமே எப்படின்னா நான் வந்து ஜாக்கி சானோட பயங்கரமான ஒரு ஃபேன். அவர் ஒரு எந்த ஒரு விஷயத்துல எண்டில் ஒரு சின்ன ஒரு ஹியூமர் பண்ணிட்டு போயிடுவார், அவ்வளோ பெரிய சீரியஸை வந்து ஹியூமர் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு காமெடி பேட்டில் எனக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ட மாதிரி. நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் உபய் சண்மி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்றைக்கும் நிறைய இத்தனை வருஷம் 95 கூட எல்லோரும் பார்த்தா உபய் சண்மிகின்னு லேடிஸ் பர்டிகுலர் லேடிஸ் தான் எல்லாருமே உபய் சண்மிகி. ஏன்னா அந்த மாமி கேரக்டர் இருக்குது கலாய்க்கு 25 ஆனாலும் அப்படி இருக்கிற மறக்க முடியாத ஒரு கேரக்டராக இருக்குது. அப்போ எனக்கு இப்போ நிறைய படத்தில் நடிக்க கூப்பிட்றாங்க எனக்கு. அந்த என்னன்னா அது நடிப்பில் என்னென்ன பிரச்சனை சார், நம்ம உட்கார ஸ்டே இருப்போமா, நமக்கு நடந்து ஒரு செட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு எங்கேயோ உட்காந்துடும், ஐயோ ஒரு தலைவசகரமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்காக தான் உங்களுடைய முதல் பட நாயகனான சரத்குமாரோட இன்னும் அவங்களோட ஐயோ பயங்கர காண்ட இன்னும் தொடர்பு இருக்காரு. அந்த படத்தில் இன்னொரு விஷயம் அந்த ஆனந்த் பாபு, அவர் அந்த காலத்தில் நிறைய படங்கள் ரெக்கமெண்ட் பண்ணார். அப்போ ஆமாம், அவர் மறக்க முடியாத எனக்கு ஒரு நபர். அவர் நிறைய படங்கள் சண்டை காட்சியில் சரத்குமார் எப்படிப்பட்ட ஒரு தொழில் கொடுப்பார் சார். அவர் அவருக்கு நிறைய படம் பண்ண வரிசை என்ன செய்யறோம், அவர் ஊர் மரியாதை எத்தனை படம், அவர் நல்ல வெரி குட் டைமிங், என்ன செம ஒரு ஒர்க் இல்லை சார். இப்போ ஒரு லாஸ்ட் அவர் பாம்பன் ஒரு படத்துக்கு பண்ணேன், அவருக்கு வந்து இந்தலையும் அவர் மசிலை வச்சு நான் அவர் ரோப்பை கட்டி ஒரு ஹாஃப் அன் அவர் தொங்க விட்டுறேன். அவர் நின்று ஆகணும், ஏன்னா தலை அவர் உடம்பு ஃபுல்லாக பாம்பு, தலை மட்டும் தான் சரசா சார். அந்த ஸ்கேலிங்காக நிற்க வச்சு நிற்க மார்க் எடுக்கணும். அப்போது என்ன தப்பாடுத்துக்காக என்னென்ன சார் என்ன சார் அவர் அவ்வளோ ஒரு மேன் பவர் இஸ் நான் வந்து அவர் அருணாள்லாம் சொல்லணும், தமிழ் சென்னை அருணாள் தமிழ்நாடு அருணாள். அதாவது ஒரு விஷயத்தை கேட்டுட்டு மீட்டப் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவாக நாடு. ரெண்டாவது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி பேசிகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட, அதனால் ஒரு நல்ல மனிதர். அதனால் சிம்புவோட எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? சிம்பு நிறைய படம் பண்ணிருக்கேன். ஆனால் சிம்புக்கு முதல் படம் வந்து இது ஒரு மன்மதன் பண்ணேன், சிலம்பாட்டம் அது, அப்புறம் சரவணா பாலு நிறைய பண்ணிருக்கேன். என்ன அவர் ரொம்ப பிடிக்கும். நான் ரீசெண்டாக அந்த மாநாடு ஷூட் இருந்தது, அப்போ என்னை பக்கத்தில் எழில் பண்ணுறது ஷூட்டிங். அப்போ பார்க்க போகும்போது என்னை பார்த்து ஓடி வந்து மாஸ்டர் கொஞ்சம் கட்டி பிடிங்க, நீங்கள் தான் கட்டி பிடிங்க, ஏங்க நீங்கள் கட்டி பிடிச்சா நம்ம டபுள் எனர்ஜி வரும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு எனர்ஜி நான் வந்து பரவாயில்ல தான் எப்படி, அதாவது அவங்களுக்கு அது அது நான் என்னோடய வேகம் ஸ்பீட் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வேலை பிடிச்சிட்டு ஷார்ட்கட் போயிட்டே இருப்பேன், இது கட் அது எதுக்கு கிண்டோ கலெக்ஷன் இருக்காது, இது கட் போயிட்டு நெக்ஸ்ட் வா அடுத்த வா ஷார்ட் தான், ஆ வா வா நெக்ஸ்ட் வீக் ஷார்ட் வா, இது கரெக்டாக இருக்கும் அப்படிமா, இது இது மூமெண்ட்னா அந்த மூமெண்ட் கரெக்டாக அப்படிமா அப்படி. அது ஒரு எனக்கு ஒரு ஒரு பேசிக்கலி ஒரு எடிட்டிங் நாலேஜ் ஜாஸ்தினால உங்களுக்கு கொஞ்சம் அது நான் வந்து ஒரு ஒரு ஷார்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதை வந்து விட்டுறாங்க கற்றுக்கிட்டேன். எடிட்டர் மூவ் ஷார்ட் தான், அதாவது நான் ஹிட்லர் படம் எடிட் பண்ணி கூட இருக்கிறேன், அவர் நான் அதெல்லாம் தூக்கிட்டேன், இந்த சில சார் தேவையில்லை, அவர் வெட்டிட்டு உடச்சு ஒரு டேபிள் சுற்றிட்டு போவோம், சுற்றி உடனே ஒரு பீஸ் தனியாக போவோம், இல்லைங்கன்னா உடச்சதுக்காக க்ளோஸ் அப் போட இந்த பீஸை போட இன்ட்ரெஸ்ட் என்ன என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு மேலே விழுந்தான் இல்லைங்கன்னா அவன் க்ளோஸ் அப் போட்டோம், உடஞ்சி போன பீஸ் பறந்து வருது, அது ஏதாச்சும் ஆக்சிடெண்டாக வருது, கரெக்ட் இதை போட்டுட்டேன், அந்த சவுண்டுக்கு நல்லா இருக்கும். ஸோ அவன்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது புரிதா உங்களுக்கு. இப்போ நீங்கள் விக்ரமோட கோபரா படம் பண்ணுறீங்களா? அவன் முடிச்சு ரஷ்யா போஸ்ட் முடிச்சுட்டு வந்தேன், முடிச்சுட்டு வந்து இப்போ அடுத்தது வந்து எல்லா படமும் முடிச்சுட்டேன். இப்போ புது ப்ராஜெக்ட் ரெண்டு மூணு ஸ்டார்ட் ஆகுது சார், ஹிந்தி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, தெலுங்கு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, மலையாளம் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, இப்போது தமிழுக்கு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல அவங்களாது. ஸ்டண்ட்டில் விக்ரம் எப்படி? சூப்பர். பீமா அவர் பண்ண நான் வந்து இன்னொரு படம் பண்ணேன், அவர் பண்ணேன் பீமா எனக்கு ரொம்ப பேர் வாங்கிடுச்சு. படம் சரியாக போடலாம்னு பெரிய பேர் லிங்கி சார் சார் தான் எக்ஸ்ட்ரானரி ஆக்ஷன் பார்க்கல படம் சார் இருக்குது. அப்புறம் கந்தசாமி பண்ண கொஞ்சம் அந்த முதல் ஃபைட் அதுக்கு மேலே டேட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸில் பண்ண முடியாமல் போச்சு, எல்லா ஹீரோ பண்ணிக்கும் 2 பார்த்தா தெரியுது. பல ஹீரோஸோடு நீங்கள் பணியாற்றிருங்க, அது மாதிரி ஹீரோயினோட ஃபைட் பண்ண சீக்வன்ஸ் அவங்களுக்கு அமைச்சது நிறைய சௌந்தர்யா பானுப்பிரியா இவங்க நம்ம ரம்யா கிருஷ்ணன் ரமேஷ் நல்லா பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி அவங்கள்ட்ட? பயங்கர பண்ணுவோம் ஸ்டைல் இல்லை எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஐயோ இல்லைன்னா நீங்கள் பாகுபலியில் அந்த கேரக்டர்லாம் அது பண்ணவே முடியாது அவங்க. ஆமாம், பாடி லாங்குவேஜ் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க அவங்க, நிறைய ஹீரோயின் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்திய பட உலகிலே மிக முக்கியமான ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் இருக்க ஸ்டண்ட் சிவா, பீட்டர் ஹெயின், ஸ்டண்ட் சில்வா ஆகிய எல்லோருமே
உங்களுடைய உதவியாளர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷம், ப்ரௌட், திமிர். ஏன் எங்கே போனால் ஏன் அழகு தானா இருக்கா? அது இருக்கும் இல்லையா சார்? அது உங்கள் அசிஸ்டன்ஸை பற்றி சொல்லுங்க. முக்கியமான அதான் சார், ஃபஸ்ட்டு எனக்கு என்னை விட்டு வெளியே போனது வந்து ஸ்டண்ட் சிவா. ஒரு சின்சியரான ஒரு பையன், ஒரு நல்ல பையன். எனக்கு அப்போது நான் இருக்கும்போது எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தவன். சில விஷயங்கள் பண்ணாமல் இருக்கும்போது அது இல்லை பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கும்போது அவனை ஒரு ஒப்பீனியன் கேட்பேன். இல்லை அண்ணா நீ பண்ணலாம், நான் என்ன கேட்க பண்ணேன் அப்படி ஒரு பையன். அவன் மாஸ்டராக போகும்போது என் நான் தான் அவனுக்கு வாய்ப்பு சொல்லி போய் சந்தோஷமாக போயிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் பீட்ரு வந்தப்பில் அப்போ பீட்டர் இருக்கும்போது, பீட்டர் இருக்கும்போது அரசு செல்வா எல்லாமே ஒன்றாக வேலை செஞ்சுருந்தாங்க. பீட்டர் இருக்கும்போது பீட்டர் வந்து எங்களுடைய எனக்கு கூடயே தான் இருப்பேன், 6-7 வருஷம் கூட தான் இருக்கும்போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. என் மூலமாக கேட்டாங்க தெலுங்கு படத்துக்கு. இல்லை சார் தமிழ்டா பண்ணுங்கள் சார் சொல்லிட்டு அவன் ஒரு அன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் கையில் கொடுத்து இது 200 கோடி முன்னோட விட்டால் நல்லபடியாக சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அப்போ அரசு என்ன சொன்னாப்பில் அரசு எங்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு போன பையன் தான். அப்புறம் சில்வா எங்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு போன பையன் தான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் ஒர்க் பண்ணிட்டு அங்கிட்டு தெலுங்கில் இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஹிந்தியில் இருக்கார். அதுக்கப்புறம் இப்போ பிரபுன்னு ஒருத்தர் போயிருக்காரு, இந்த ஃபீனிக்ஸ் பிரபு என்ன பேர். அவங்க போனோன்னா வேறு பேரை வேறு மாற்றிடுறாங்கன்னு நமக்கு கன்ஃபியூஷன். இல்லை எதை கூட கேட்கணும்னு எல்லா ஸ்டண்ட்டு டைரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு அடைமொழி. ஆமாம் எல்லாருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா விக்ரம் தர்மா, ஹார்ஸ் பாபு, பெப்சி விஜயன், கனல் கண்ணன், அது என்ன டைட்டில்? சூப்பர் சூப்பரானு வச்சாங்க சார். ஜூடோத்தும் ஜூடோ, பேசிக்கல் ஜூடோ. ஆமாம் சூப்பர் சூப்பரானு வச்சதுனால அதுலேருந்து எல்லாம் வைக்கணும். இந்த கனல் கண்ணன் கூட நான் கண்ணன் கனல் வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது சார். நான் வந்து இந்த என்ன பெத்தர் ஆசா படத்தில் வந்து உடம்புல நெருப்பு ஏறிய வச்சு ஃபைட்டு பண்ணேன் சார். அப்படி ஃபைட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த அப்போலாம் அஸ்டண்ட்டு ஷீல்டு கொடுக்குறது பெரிய விஷயம், ஷீல்டு கொடுக்குறதே பெரிய விஷயம், அந்த அஸ்டண்ட் ஷீல்டு கொடுக்குறது பெரிய பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது என்னை வந்து நம்ம ராஜ்கிரண் இல்லை 3 பேர் கொடுத்தாகணும். யாருன்னா இப்போ இந்த இவர் பிரகாஷ், இந்த சரவணன் ரொம்ப தம்பி சரவணன், கண்ணன் சொன்னாங்க. அப்போ நான் நைட்டு ராமராஜ் மாஸ்டர் உட்காந்துருக்காரு, நான் கீழே உங்கள் சேரில் உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்து நான் சீட்டெலாம் அவன் பறிக்கிறா, டேய் கண்ணனுக்கு கனல் கண்ணன் போட சொல்கிறேன் அப்படின்னா சீட்டு. ஆ குருநாத வயலில் வரப்படுறதுக்கு தான் அவர் சூப்பர். ஆ புரியுது அவங்களுக்கு. அவனுக்கு ராம்பாஸ் அவனு போட்டிருக்காங்க, அவனுக்கு திகில் பிரகாஷ் போய்டு அம்பர் கொட்டா. அவர் சொன்ன கனல் கண்ணன் தான். ஆனால் நான் வந்து சினிமாவுக்கு வந்த பிறகு நான் குரு பக்தி ஜாஸ்தி இல்லை, அதனால் ராஜ் கண்ணன் தான் போடலான்னு நினச்சேன். அப்போ ராம்போ ராஜ்குமார், ராஜ்கண்ணன் போடணும் தான் நான் நினச்சேன். அப்புறம் நான் ரவிக்குமார் சொன்ன சார், இது ஏ உன் குருநாத பேர் தான், அவர் தான் கனல் கண்ணன் பேர் வச்சு கனல் கண்ணன் போடுறார். அது சேரன் பண்ணல, அதனால் மாதம் தனி காட்டு பண்ணாலும் அதனால அந்த கனல் கண்ணன் அப்படியே மறைவி இன்னைக்கு உலகம் போகிற கனல் கண்ணாவே. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டிருக்கீங்க, அந்தளவு ஆன்மீக ஈடுபாடு எப்படி இந்த அளவுக்கு பக்தியில் உங்களுக்கு? அது சார் நான் அது என்னன்னா என்னுடைய எப்படின்னா என்னுடைய மூதாரர்கள் இருக்காங்களே, என்னுடைய தாத்தா தாத்தா பாட்டி எல்லாருமே கோயில் பூசாரிகள் இருந்தவங்க. அவங்க வந்து கிராம கோயில் பூசாரி இருந்தாங்க. என் தாத்தா எனக்கு தெரிஞ்ச என் தாத்தாவே பூசாரி தான். அவர் சாமி இந்த சாமியெல்லாம் ஆடுவேன், இந்த பிள்ளை இதில் கும்பல் கரகரில் கும்பல் அடங்குவாங்க. அதுக்கப்புறம் என் அப்பாவளி அம்மாவளி தாத்தாவுக்கும் அதே தான், என் அப்பாவளி தாத்தாக்கும் அப்படி தான் அந்த வேலை தான். அப்படி இருக்கும்போது சில காலகட்டங்களில் எனக்கு ஒரு சரின்னு ஒரு 2000 ஒரு கோயில் கட்டலாம் ஒரு ஆசை இருந்தது. எப்படி கட்டுறது எப்படி கட்டுறதுன்னு தெரியல, கட்டும் அவங்க காலை வரும்போது கட்டும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அது இல்லாமல் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தேன், நாகர்கோவில் நாகர்கோவில் டவுன்லேருந்து திங்கட்சேது. அங்கே வந்து இந்து பக்திகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, அது அந்த அந்த மதம் மாற்ற சிந்தனைலாம் அதிகமாக இருக்கும்போது அந்த ராமகோபாலன்ஜி அவர் இருக்கார்ல, ராமகோபாலன் இந்து முன்னிலை, அவர் அங்கே வருவார். அப்போ எங்கள் மாமா என்னை கூட்டி காட்டுவார், இவர் தாண்டா கோபாலஜி இவர் வந்து பெரிய ஆள், இந்த மத பாட்டுகள் தொடர்புனார். அப்போ நான் சின்னப்பறம் அவரை பார்த்துருக்கேன், அவர் இப்போ மீட் பண்ண முடியுமா முடியாதான்றலாம் கிடையாது. அப்படி அப்போ காலப்போக்கில் பாருங்க எப்படி கனெக்ட் பண்ணுது பாருங்கள். நான் வந்து இங்கே ஒரு கோயில் கட்டணும், இங்கே ஜென்ரேஷன்லாம் இறந்து போயிட்டாங்க, எப்படி கட்டணும்னு விஷயமே தெரியாது. வாங்கிட்டு கட்டிட்டேன், கட்டி கோயில் கூப்பிடுக்காச்சு. எனக்கு அப்புறம் ஒரு நாள் எனக்கு கோயில் உட்காந்துருக்கும் போது கோபாலஜி நான் ஒரு பார்க்கணும்ல, எனக்கு என்ன என்ன அறியாமல் எனக்கு அவர் பார்க்கணும், ஒரு என்ன வருது அவர் எப்படி பார்ப்போம், அவர் விசிட் இது கண்மெல்லாம் இருப்பாங்க, அப்போ உங்களுக்கு விட மாட்டேன் ஃபைட் பார்த்து சுத்தம் விட மாட்டேன். அப்போ கோயிலுக்கு ஒரு 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 நபர் வர, அவர் பேர் ஜெமினி, அவர் இந்து முன்னணியில் இருக்கிறார். அவர் சந்தேசா வணக்கம் யார் நல்லா இருக்கு நல்லா இருக்குது, நான் வந்து திருச்சி அப்படின்னாரு. நான் இந்து முன்னணியில் இருக்கேன், நான் டக்குனு பிடிச்சேன், எனக்கு கோபாலஜியை பார்க்கணுங்க இது, அது பெரிய விஷயமா பார்த்துருவோம் அப்படின்னாரு. எங்கே சொல்ல போகிறேன்னு சொன்னால் அவர் கண்ணால் கிடந்தோன்னே வாங்க அப்படின்ட்டார், இது வர சொல்லுன்னு சொல்லிட்டார். நான் உடனே நேராக போனேன், நான் போய் வணக்கம். எனக்கு அவர் வந்தோடனே நான் கட்டி வச்சு
உட்கார் அப்படின்னார். என்னை உட்காருங்க ஐயா, நான் சொன்னேன் உட்காரியா, எந்த ஒரு அதான் இட்டு வந்திருக்கு அப்படின்னாரு. நல்லா இருப்பேன் ஆசிரமங்க, நல்லா இருப்பேன், சினிமாவில் இன்னும் ஜெயிச்சே தான் இருப்பேன், கவலைப்படாத அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டேன், அவர் ஃபோட்டோ இன்னும் நான் வீட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் மாதம் ஒரு வாட்டி திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணார் ஒன்று, ஐயா எங்கே இருக்கேன் ஐயா, நான் எங்கே இருக்கேன் ஐயா, நான் போபாலில் ஷூட்டில் இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு கம்ப்ளிமெண்ட்டை வாங்கிட்டு வாங்க. எங்கே கேட்குறாரு அவர், நான் ஒன்றுக்கு நாலு வேண்டும், நான் ஒன்று தான் கேட்டேன், ஒன்று மட்டும் வேண்டாங்குது இல்லை ஐயா, மாற்றி மாற்றி போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, ஒரு மாதம் கழிச்சு ஒரு கால் பண்ணுவேன், எனக்கு ஒரு ஃபோன் வேணும். என்ன இப்படி இந்த கார்ட்லெஸ் ஃபோன் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு, நான் வாங்கி கூட கழிச்சு கொடுத்தேன். ஆ தேங்க்யூ. அம்மா அப்படி இருக்காப்ல, ஒய்ஃபி அம்மான்னு சொல்லுவார் பிள்ளைங்க. ஆ சரி ஓகே, சரி ஒரு பொறுப்பு வாங்கிக்கோ. இது நான் உன்னை பொறுப்பு வாங்கி அவருக்கு சொல்லி கொடுக்குன்னு சொல்லி வேணாம் சொல்லுவாங்க. சரிண்ணா, இந்து முன்னணி கலை இலக்கிய பொறுப்பு ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட்டில் எங்களுடைய பிரசிடெண்டாக இருக்கேன் நான். இந்து முன்னணி கலை இலக்கிய பொறுப்பாளர் மாநில ஸ்டேட் போஸ்டிங் எனக்கு, அது நிறைய பேர் தெரியாது. அதேமாதிரி அவர் சொல்லிட்டார், அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மீட்டிங் இதெல்லாம் கூடக்கூடாது, அவன் சினிமாவில் இருக்கிறவன், நாலு பேருக்கு எல்லாருக்கும் அவன் எல்லாரும் அவனுக்கு வேணும், அதுமாதிரி எதுவும் டிஸ்டர்ப் பண்ண கிடையாது. ஆனால் நான் அவரை பற்றி ட்விட்டர்லாம் போட்டிருக்கேன், இந்த இது பற்றி போட்டேன், அப்படி ஈர்க்கப்பட்ட நான் வந்து இந்த கோயில் ஆன்மீகத்தில் பணியிலருந்தேன். அவர் என் கோயிலுக்கு வந்தார், கோயிலுக்கு வந்து கோயில் சிறந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயில் விஷயங்களில் நான் ரொம்ப ஆன்மீகப்படி வரப்பாகவே இந்த கோயில் ரொம்ப டெவலப் ஆகி இன்றைக்கி அது ஒரு அது எங்கள் அம்மாவுடைய பேரில் ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அந்த கோயிலில் மெயின்டைன் பண்ணி ஒரு இப்போ வரைக்கும் ஒரு மெடிக்கல் கேம்ப்லாம் வச்சு நடத்துகிறேன், இப்போ ஒரு 10 பேர் படிக்க வைக்கிறேன், இன்னும் வருஷம் வருஷம் இங்கிலீஷ் ஆகிட்டே போகும் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். அந்த கோயிலில் நடலை வச்சு இதெல்லாம் நான் பண்ணுறேன். இப்போ கோயில் அதிக கூட்டங்கள் வருது, அது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு முன்னோர்கள் என்ன செய்தாலும் அது எனக்கு பாரம்பரியமாக வருது, அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதுதான். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க. ஃபஸ்ட்டு இப்போ பொண்ணு, ரெண்டாவது பையன், ட்வின்ஸ். இவங்க யார் சினிமா துறைக்கு வரலையா? பெரிய பையன் இப்போ நிறைய யூடியூப்பில் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிகிட்ருக்காப்புல, பெரிய டாக்டர் இப்போ தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தேன். இப்போ ட்வின்ஸில் ஒருத்தர் வந்து சினிமா சைடே வர்றது கிடையாது. ஏ நேற்று வந்து இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் பார்க்கணும், அப்போ நான் வரல, என் டாக்டர் வந்தாப்புல, அவர் ஒன்றே நான் பைலட் ஆகணும், பைலட் ஆகணும், இந்த பொண்ணு நான் டாக்டர் ஆகணும், அது அந்த சரி அந்த டிஸ்டர்ப் பண்ண வேணாம் விட்டு அப்படியே விட்டு. அவர் ஒருத்தர் மட்டும் யூடியூப்பில் நிறைய படங்கள் எடுத்துட்டு விட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி ஞானவேல் ராஜா கிரின்வி ஸ்டுடியோடைய கையப்பில் ஒரு சேனல் ஏதோ இருக்குது யூடியூப்பில், ஆமாம், நிறைய படங்கள் சின்ன பசங்களாக சேர்ந்து பண்ணி விட்டுருக்குறாங்க. உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? எதிர்கால திட்டம்னா எனக்கு வந்து கடைசியாக உழைச்சிட்டே இருக்கணும், சினிமாவில் இருக்கணும் ஆசை, ஏன்னா வேறு தொழில் தெரியாது. அடுத்த ப்ரொமோஷன் ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன், 2 நாளில் எல்லாம் கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கேன். இன்னும் நிறைய எங்கிட்டது உதவியாளர்கள் வெளியே போகணும். ஒரு எப்படி பிசி ஸ்ரீராம் சாருக்கு ஒரு எங்கே போனாலும் சிசிகள் இருக்காங்களோ அதே மாதிரி எங்கிட்ட என்னோடய சிசிகள் சொல்லணும். என்ன ஏன்னா என்னோடய சிசிகள் அவ்வளோ பேர் இருக்காங்க, நான் பேர் சொன்னால் ஒரு லிஸ்ட்டே வரும், அவ்வளோ இருக்கும். அது பெரிய சாதனை. ஆமாம் இருக்காங்க, அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணே நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கீங்களா, அந்த பர்த்டே வாழ்த்து சொல்லுவாங்க, அதில் உங்கள் பேரை சொல்லி நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி. அதாவது அவ்வளோ குழந்தைகள் இந்தியாவில் இருக்காங்கன்றது எனக்கு. நான் பாம்பேயில் ஒரு 3-4 இயர்ஸ் இருந்தேன், அப்போ அவங்க ராம் ஷெட்டியோடைய பையன் ஒருத்தன், மாஸ்டரோட பையன், அவன் என்கிட்ட அந்த 4 வருஷம் என்கிட்ட வேலை செஞ்சு மாஸ்டர் ஆகிட்டான். இப்போ பிஸியாக இருக்கான், இப்போ பண்ணும்போது நான் எங்கள் அப்பா மாஸ்டர் தான், ஆனால் என்ன இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட போகிறது தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேன் கிடச்சிது. இன்னொரு விஷயம், தளபதி தினேஷுடைய பசங்க 2 பேர் இருக்காங்களே, ஹரி தினேஷ், 2வது பையன் ஒரு பிரதீப் தினேஷ் இருக்காங்களே, அவன் வந்து தளபதி தினேஷ் வந்து எங்கிட்ட வந்து சொல்லி என் பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1 இயர் நீங்கள் கூட வச்சுக்கிறது. நான் படி கொடுத்து ஹரி தினேஷ் மாஸ்டர் ஆகிட்டாரு, இப்போ பர்த்டே மாலை ஒரு கழுத்த மாலை கொண்டு மாஸ்டர் வந்து உங்கள் சிஸ்டர் என்ன சந்தோஷப்படுறது. அவர் பிரதீப் வந்து வரப்பில் என்ன அப்பா தான் கூட வரல, அப்பா நல்லா இருக்கப்பா எங்கப்பா இருக்கீங்க, அவர் ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆகிட்ட ஒர்க் பண்ணி மாஸ்டர் ஆகிட்டான். அவன் அப்பா நான் அந்த ஃபைட்டை இப்படி எடுத்து கொஞ்சம் பாருங்களேன் அப்படிமா, கூடுவான் பார்ப்பேன், நல்ல விஷயம், நல்ல விஷயம் தானே. அவர் அவங்க அப்பா ஃபைட் பண்ணா சொல்லணும், நம்மளை வந்து குருநாதன் சொல்கிறது நல்ல சந்தோஷமான விஷயம் தானே சொல்கிறீங்க, அதுவே மிகப்பெரிய பெருமை இல்லை அவங்களுக்கு. என்ன இல்லை, பொதுவாக தமிழ் பட சண்டை காட்சிகளை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ஒரு 50 வில்லன் ஆட்கள் இருப்பாங்க, நடுவில் ஹீரோ இருப்பார், இந்த 50 வில்லன் சேர்ந்தால் அந்த ஹீரோவை அடிக்க முடியாது, ஆனால் இவங்க எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தராக போய் அந்த ஹீரோவிட்ட அடி வாங்குவாங்க, அது இதெல்லாம் மாறவே மாறாதா? அது சில வாக்சன் குறையப்பட்டு தான் இருக்கும், எங்கிட்டலாம் இருக்கா சார். அது என்னென்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 50 பேர் ஆனால்
அதோட ஆப்ஜெக்டை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இன்றைக்கி டைரக்டர்ஸ் 50 பேர் வரான், என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், இப்போது நான் வந்து ஆர்கெஸ்ட்ரா சார் ஒரு படம் பண்ணேன் கார்டு வெட்டு படத்துக்கு, 50 பேர் வான். அவர் எப்படி பார்ப்பார் பார்க்கும்போது அங்கே ஒரு ஏழு கலப்பு இருக்கும். இது கலப்பு இருக்கு இல்லையா, கலப்பில் எவ்வளோ லென்த் இருக்கும் உங்களுக்கு, அதுலேருந்து இடத்த வீசினா உங்களுக்கு 50 ரூபாய் லாஜிக் வந்து போச்சு உங்களுக்கு. அது மாதிரி கிரியேட் பண்ணும். சில பேர் பண்ண மாட்டாங்க. நம்ம செட்டப் பண்ணும்போதே நாங்கள் சொல்லிடுவோம், இந்த ப்ராப்ஸ் அங்கே வேணும், இந்த ப்ராப்ஸ் அங்கே வேணும் அப்படி சொல்லிடுவோம். அதை ஒருத்தர் டிசைன் பண்ணி இன்றைக்கி இந்த ஸ்டண்ட் துறையில் ஆர்வமோடு அடி எடுத்து வைக்கிற இளைஞர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வரணும்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஸ்டண்ட்டு மாதிரி ஒரு வீரக்கலை எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் எப்படி மன்னர் காலத்தில் போர்படையிலிருந்தால் நிமிர்ந்து நடப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பணி அது. அதில் வந்து அவங்க சேஃப்டி மெஷர்மெண்ட்டோடு வேலை செய்யணும். அதுதான் அவங்க. ஏன்னா சில மாஸ்டர்ஸ் வந்து ஒரு ரஃபாக தூக்கி அடிக்க சொல்லுவாங்க, அதை கூட நீங்கள் அது சேஃப்டி பார்த்துக்கணும். இது எப்படி அதுக்கு கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, அது நானும் ரொம்ப 100% சேஃப்டி வைப்பேன். அதனால் எப்போவுமே உங்களோட சேஃப்டி மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நல்ல விஷயமாக எந்த தீய பழக்கம் இல்லாமல் கரெக்டான டைமுக்கு வந்து வேலை செஞ்சால் அவங்க நல்லது, அவங்கள இன்னொரு வருஷம் மாஸ்டர் ஆகும். இப்போ என்னுடைய உதவியாளர் ஒருத்தர் இருக்கார், ஒரு என்னுடைய எங்கூட என்னுடைய கொலிக் தான், எங்கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவர் பையன் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்குன்னா அவங்க வந்து 3-4 இயர்ஸ் ஆச்சு. நான் ஷார்ட் வச்சேன் இப்படி வா அப்படின்னா அவன் தான் வந்து இங்கேருந்து அப்படின்னு ஷார்ட் அப்படின்னா அவன் வசஞ்சான். ஏன் என்ன போன ஷார்ட்டை கவுண்டர் ஷார்ட் அப்படின்னா அவன் தெரில விட்டவும் வராரு. அரிசி உங்கள் அப்பா என் கூட 20 நிமிஷம் அரைச்சிடறாரு, ஒரு நாள் பிக்கப் பண்ண தெரியாதுடா கவுண்டர். அப்போ நீங்கள் என்ன ஃபைட் பண்ண போறீங்கன்னு கேட்டேன். ஃபைட் பண்ணும்போது இல்லாமல் ஓரம் உட்காந்து விடாது, என்ன எடுக்கிறாரு மாஸ்டர் பார்த்துட்டு இருக்கணும்ல, என்னத்துக்கு இது எடுக்கிறாருன்றது. அதனால் அது மாஸ்டர் பார்த்தா தான் எல்லாருமே மாஸ்டர் தான். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. அதுவும் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன், இல்லைப்பா அது கவுண்டர் அதனால் இப்படி இல்லை. அப்போ அவன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாவே கவுண்டர் ஷார்ட் இருக்கிறாங்க அப்படின்னு, இதோட ஷார்ட்டு கண்டிஷன் அங்கேருந்து ஓடிவான் போனேன், இங்கேருந்து எடுத்துட்டேன் இல்லை இல்லை இப்போ இன்னொரு ஷார்ட் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஓ அப்போ நான் என்ன ஓடி வந்த விஷயம் தெரியும், இதோட சொல்ல மாட்டாங்க, அதுதான் காரணம். அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணால் நீங்களும் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபர் ஆகிடுவீங்க. ரொம்ப நன்றி. மிக விரைவிலேயே கனல் கண்ணன் ஒரு டைரக்டரா பார்க்கணும்னு சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.